சூர அல் ஹிஜ்ர். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அலிஃப் லாம் ரா. நபியே, இவை வேதத்தினுடையவும் தெளிவான திருக்குர்ஆனுடையவுமான வேத வசனங்களாகும். தாங்களும் முஸ்லிம்களாக இருந்திருக்க வேண்டுமே என்று காபிர்கள் மறுமையில் பெரிதும் ஆசைப்படுவார்கள். இம்மையில் தம் விருப்பம் போல் புசித்துக் கொண்டும் சுகம் அனுபவித்துக் கொண்டும் இருக்க அவர்களை விட்டு விடுவீராக. அவர்களுடைய வீணான ஆசைகள் மறுமையிலிருந்தும் அவர்களை பராக்காக்கிவிட்டன. இதன் பலனை பின்னர் அவர்கள் நன்கு அறிந்து கொள்வார்கள். எந்த ஊர்வாசிகளையும் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அவர்களுக்கு என குறிப்பிட்ட கால தவணையில் அன்றி நாம் அழித்து விடுவதும் இல்லை. எந்த ஒரு சமுதாயமும் தனக்கு உரிய தவணைக்கு முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். நினைவூட்டும் வேதம் அருளப்பட்டதாக கூறுபவரே, நிச்சயமாக நீர் பைத்தியக்காரர்தாம் என்றும், நீர் உண்மையாளரில் ஒருவராக இருப்பின் நீர் எங்களிடத்தில் மலக்குகளை கொண்டு வந்திருக்க வேண்டாமா என்றும் கூறுகின்றனர். நாம் மலக்குகளை உண்மையான தக்க காரணத்தோடு அல்லாமல் இறக்குவதில்லை. அப்படி இறக்கப்படும் போது அந்நிராகரிப்பவர்கள் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டார்கள். நிச்சயமாக நாம் தாம் நினைவூட்டும் இவ்வேதத்தை உம்மீது இறக்கி வைத்தோம். நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கின்றோம். நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு முன்னால் முந்தைய பல கூட்டத்தாருக்கும் நம் தூதர்களை அனுப்பி வைத்தோம். ஆனால் அவர்களிடம் நம்முடைய தூதர்களில் எவர் வந்தாலும் அவர்களை அந்த மக்கள் ஏளனம் செய்யாமல் இருந்ததில்லை. இவ்வாறே நாம் குற்றவாளிகளின் உள்ளங்களில் இவ்விஷமத்தை புகுத்தி விடுகிறோம். அவர்கள் இவ்வேதத்தின் மீது ஈமான் கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு முன் இருந்தவர்களின் இந்நடைமுறையும் இறுதியில் அவர்கள் அழிவும் நிகழ்ந்தே வந்துள்ளன. இவர்களுக்காக நாம் வானத்திலிருந்து ஒரு வாயிலை திறந்துவிட்டு அவர்கள் அதில் நாள் முழுதும் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருந்தாலும் நம் பார்வைகளெல்லாம் மயக்கப்பட்டு விட்டன. நாங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு கூட்டமாகிவிட்டோம் என்று நிச்சயமாக கூறுவார்கள். வானத்தில் பெரும் பெரும் கிரகங்களை நிச்சயமாக நாம் அமைத்து பார்ப்போருக்கு அவற்றை அலங்காரமாகவும் ஆக்கினோம். விரட்டப்பட்ட ஒவ்வொரு ஷைத்தானை விட்டும் நாம் அவற்றை பாதுகாத்தோம். திருட்டுத்தனமாக ஒட்டு கேட்கும் ஷைத்தான்களை தவிர, அப்போது பிரகாசமான தீப்பந்தம் அந்த ஷைத்தானை விரட்டி பின்பற்றும். பூமியை நாம் விரித்து அதில் உறுதியான அசையா மலைகளை நிலைப்படுத்தினோம். ஒவ்வொரு பொருளையும் அதற்கு உரிய அளவின்படி அதில் நாம் முளைப்பித்தோம். நாம் அதில் உங்களுக்கும், நீங்கள் எவருக்கு உணவளிக்கின்றவர்களாக இல்லையோ அவர்களுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை ஆக்கியுள்ளோம். ஒவ்வொரு பொருளுக்குமான பொக்கிஷங்கள் நம்மிடமே இருக்கின்றன. அவற்றை நாம் ஒரு குறிப்பிட்ட அளவுப்படி அல்லாமல் இறக்கி வைப்பதில்லை. இன்னும் காற்றுகளை சூழ்கொண்ட மேகங்களாக நாமே அனுப்புகிறோம். பின்னர் வானத்திலிருந்து நாம் மழை பொழிவித்து அதனை உங்களுக்கு நாம் புகட்டுகிறோம். நீங்கள் அதனை சேகரித்து வைப்பவர்களும் இல்லை. நிச்சயமாக நாமே உயிரும் கொடுக்கிறோம், நாமே மரிக்கவும் வைக்கின்றோம். மேலும் எல்லாவற்றிற்கும் வாரிசாக உரிமையாளனாக நாமே இருக்கின்றோம். உங்களில் முந்தியவர்களையும் நாம் நிச்சயமாக அறிவோம், பிந்தியவர்களையும் நாம் நிச்சயமாக அறிவோம். நிச்சயமாக உம்முடைய ரப்பு இறுதி நாளில் அவர்களை ஒன்று திரட்டுவார். நிச்சயமாக அவன் ஞானம் மிக்கவன், யாவற்றையும் நன்கு அறிபவன். ஓசை தரக்கூடிய கருப்பான அலர்மண்ணால் மனிதனை நிச்சயமாக நாமே படைப்போம். அதற்கு முன்னர் ஜான்னை, ஜின்களின் மூலபிதாவை கடிய சூடுள்ள நெருப்பிலிருந்து நாம் படைத்தோம். நபியே, உம்முடைய ரப்பு மலக்குகளிடம் ஓசை தரும் கருப்பான அலர் மண்ணிலிருந்து மனிதனை நான் படைக்கப் போகிறேன் என்றும், அவருக்கு நான் செவ்வையாக உருவாக்கி அவரில் என் ஆவியிலிருந்து ஊதியதும் அவருக்கு சிரம் பணியுங்கள் என்றும் கூறியதை நினைவு கூறுவீராக. அவ்வாறே மலக்குகள் அவர்கள் எல்லாரும் சிரம் பணிந்தார்கள். இபிலீசை தவிர அவன் சிரம் பணிந்தவர்களுடன் இருப்பதை விட்டும் விலகிக் கொண்டான். இபிலீசே, சிரம் பணிந்தவர்களுடனே நீயும் சேராமல் விலகி இருந்ததற்கு காரணம் என்ன என்று இறைவன் கேட்டான். அதற்கு இபிலீஸ், ஓசை தரும் கருப்பான அலர் மண்ணிலிருந்து நீ படைத்துள்ள ஒரு மனிதனுக்கு நான் சிரம் பணிவதற்கு இல்லை என்று கூறினான். அவ்வாறாயின் நீ இங்கிருந்து வெளியேறிவிடு, நிச்சயமாக நீ
விரட்டப்பட்டவனாக இருக்கிறாய். மேலும் நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாள் வரை உன் மீது சாபம் உண்டாவதாக என்று இறைவன் கூறினான். என்னுடைய ரப்பே, இறந்தவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் கொடுப்பாயாக என்று இபிலீஸ் கூறினான். நிச்சயமாக நீ அவகாசம் அளிக்கப்பட்டவருள் ஒருவனாவாய், குறிப்பிட்ட நேரத்தில் நாள் வரும் வரையில் என்று அல்லாஹ் கூறினான். அதற்கு இபிலீஸ், ரப்பே, என்னை நீ வழிகேட்டில் விட்டுவிட்டதால் நான் அவர்களுக்கு இவ்வுலகில் வழிகேட்டை தரும் அனைத்தையும் அவர்களுக்கு அழகாக தோன்றும்படி செய்து அதன் மூலமாக அவர்கள் அனைவரையும் வழிகெடுத்தும் விடுவேன். அவர்களில் அந்தரங்க சுற்றியுள்ள உன் அருள் பெற்ற உன் நல்லடியார்களை தவிர என்று கூறினான். அதற்கு இறைவன், நிச்சயமாக அந்தரங்க சுற்றியுள்ள என் நல்லடியார்களின் இந்த வழி என்னிடம் வருவதற்குரிய நேரான வழியாகும். நிச்சயமாக என் அடியார்கள் மீது உனக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை, உன்னை பின்பற்றி வழிகட்டவர்களை தவிர என்று கூறினான். நிச்சயமாக உன்னை பின்பற்றும் அனைவருக்கும் நரகம் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட இடமாகும். அதற்கு ஏழு வாசல்கள் உண்டு. அவ்வாசல்களில் ஒவ்வொன்றும் பங்கிடப்பட்ட தனித்தனி பிரிவினருக்கு உரியதாகும். நிச்சயமாக பயபக்தி உடையவர்கள் சுவனவதிகளிலும் நீர் ஊற்றுகளிலும் சுகம் பெற்று இருப்பார்கள். அவர்களை நோக்கி, சாந்தியுடனும் அச்சம் அற்றவர்களாகவும் நீங்கள் இதில் நுழையுங்கள் என்று கூறப்படும். மேலும் அவர்களுடைய நெஞ்சங்களிலிருந்து குரோதத்தை நீக்கிவிடுவோம். எல்லோரும் சகோதரர்களாக ஒருவரை ஒருவர் முன்னோக்கி அரியாசனங்களில் ஆனந்தமாக அமர்ந்திருப்பார்கள். அவற்றில் அவர்களை எவ்வித சிரமமும் பீடிக்காது. அவற்றிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுபவர்களும் அல்லர். நபியே, என் அடியார்களிடம் அறிவிப்பீராக, நிச்சயமாக நான் மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க அன்புடையவனாகவும் இருக்கின்றேன். ஆயினும் நிச்சயமாக என்னுடைய வேதனையும் நோவினை மிக்கதாகவே இருக்கும் என்றும் சொல்லும். இன்னும் இப்ராஹீமின் விருந்தினர்களை பற்றியும் அவர்களுக்கு அறிவிப்பீராக. அவர்கள் அவரிடம் வந்து, உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் சலாமும் உண்டாவதாக என்று சொன்னபோது அவர், நாம் உங்களை பற்றி பயப்படுகிறோம் என்று கூறினார். அதற்கு அவர்கள், பயப்படாதீர், நாம் உமக்கு மிக்க ஞானமுள்ள ஒரு மகரை பற்றி நன்மாராயம் கூறுவதற்காகவே வந்திருக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர், என்னை முதுமை வந்தடைந்திருக்கும் போதா இவ்வாறு நன்மாராயம் கூறுகிறீர்கள்? எனவே எது பற்றி நீங்கள் நன்மாராயம் கூறுகிறீர்கள்? உங்கள் நற்செய்தி எதை பற்றியது என கேட்டார். அதற்கு அவர்கள், மெய்யாகவே நாங்கள் உமக்கு நன்மாராயம் கூறினோம், ஆகவே நீர் அது பற்றி நிராசை கொண்டோரில் ஒருவராகி விடாதீர் என்று கூறினார்கள். வழிகிட்டவர்களை தவிர வேறு எவர் தம் ரப்புடைய அருளை பற்றி நிராசை கொள்வான் என்று இப்ராஹிம் பதில் சொன்னார். அல்லாஹுவின் தூதர்களே, உங்களுடைய காரியம் என்ன என்று இப்ராஹிம் கேட்டார். அதற்கு அவர்கள், குற்றவாளிகளான ஒரு கூட்டத்தாரிடம் நாங்கள் அனுப்பப்பட்டுள்ளோம். லூத்தின் கிளையாரை தவிர அவர்கள் அனைவரையும் நாம் காப்பாற்றுவோம். ஆனால் அவர் லூத் உடைய மனைவியை தவிர, நிச்சயமாக அவள் காபிர்களின் கூட்டத்தாரோடு பின்தங்கி இருப்பாள் என்று நாம் நிர்ணயித்து விட்டோம் என்று வானவர்கள் கூறினார்கள். இறுதியில் அத்தூதர்கள் லூத்துடைய கிளையாரிடம் வந்தபோது அவர்களை நோக்கி, எனக்கு அறிமுகம் இல்லாத மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று லூத் சொன்னார். அதற்கு அவர்கள், அல்ல, உம் கூட்டத்தாராகிய இவர்கள் எதை சந்தேகித்தார்களோ அதை நாம் உம்மிடம் கொண்டு வந்திருக்கிறோம். உறுதியாக நிகழ இருக்கும் உண்மையை உம்மிடம் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் உண்மையாளர்களாகவே இருக்கிறோம். ஆகவே இன்று இரவு சிறிது நேரம் இருக்கும் போதே நீர் உம் குடும்பத்தாருடன் நடந்து சென்றுவிடும். அவர்களை பின்பற்றியே தொடர்ந்து செல்லும். உங்களில் எவருமே பின்னால் திரும்பி பார்க்க வேண்டாம். எங்கு செல்ல வேண்டும் என நீங்கள் ஏவப்பட்டிருக்கிறீர்களோ அங்கு சென்று விடுங்கள் என்று கூறினார்கள். மேலும் இவர்கள் யாவரும் அதிகாலையிலேயே நிச்சயமாக இவர்கள் வேரறுக்கப்பட்டு விடுவார்கள். இன்னும் அக்காரியத்தையும் நாம் முடிவாக அவருக்கு அறிவித்தோம். லூத்தின் விருந்தினர்களாக வாலிபர்கள் வந்திருப்பதை அறிந்து அந்நகரத்து மக்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் வந்து சேர்ந்தார்கள். லூத் வந்தவர்களை நோக்கி, நிச்சயமாக இவர்கள் என்னுடைய விருந்தினர்கள், ஆகவே அவர்கள் முன் என்னை நீங்கள் அவமானப்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள்,
என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள் என்றும் கூறினார். அதற்கு அவர்கள், உலக மக்களை பற்றியெல்லாம் எங்களிடம் பேசுவதை விட்டும் நாங்கள் உம்மை தடுக்கவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இதோ என் புதல்வேர் இருக்கிறார்கள், நீங்கள் ஏதும் செய்தே தீர வேண்டும் என கருதினால் இவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறினார். நபியே, உம் உயிர் மீது சத்தியமாக, நிச்சயமாக அவர்கள் தம் மதிமயக்கத்தில் தட்டழிந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே பொழுது உதிக்கும் வேளையில் அவர்களை பேர் இடிமுழக்கம் பிடித்துக் கொண்டது. பின்பு அவர்களுடைய ஊரை மேல் கீழாக புரட்டிவிட்டோம். இன்னும் அவர்கள் மேல் சுடப்பட்ட களிமண்ணாலான கற்களை பொழிய செய்தோம். நிச்சயமாக இதில் சிந்தனை உடையோருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. நிச்சயமாக அவ்வூர் நீங்கள் பயணத்தில் வரப்போகும் வழியில்தான் இருக்கிறது. திடமாக மோமீன்களுக்கு இதில் தகுந்த அத்தாட்சி இருக்கிறது. இன்னும் அடர்ந்த சோலைகளில் வசித்திருந்த சுஐபுடைய சமூகத்தாரும் அக்கிரமக்காரர்களாக இருந்தனர். எனவே அவர்களிடமும் நாம் பழிவாங்கினோம். அழிந்த இவ்விரு மக்களின் ஊர்களும் பகிரங்கமான போக்குவரத்து வழியில்தான் இருக்கின்றன. இவ்வாறே சமூது சமூகத்தாரான மலைப்பாறை வாசிகளும் நம் தூதர்களை பொய்யாக்கிக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு நாம் நம் அத்தாட்சிகளை கொடுத்தோம். அவர்கள் அவற்றை புறக்கணித்தவர்களாகவே இருந்தார்கள். அச்சமற்று பாதுகாப்பாக வாழலாம் என கருதி அவர்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்களையும் அதிகாலையில் பேரிடிமுழக்கம் பிடித்துக் கொண்டது. அப்போது அவர்கள் தன் பாதுகாப்புக்கு என அமைத்துக் கொண்டிருந்தவை ஏதும் அவர்களுக்கு ஒரு பயனும் அளிக்கவில்லை. நிச்சயமாக நாம் வானங்களையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையை கொண்டே அல்லாது படைக்கவில்லை. நபியே, இவர்களுடைய தண்டனைக்குரிய காலம் நிச்சயமாக வருவதாகவே உள்ளது. ஆதலால் இவர்களின் தவறுகளை அழகான புறக்கணிப்புடன் புறக்கணித்துவிடும். நிச்சயமாக உம்முடைய ரப்பு எல்லாவற்றையும் படைத்தவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவின் 7 வசனங்களையும் மகத்தான இந்த குர்ஆனையும் வழங்கியிருக்கின்றோம். அவர்களிலிருந்து சில வகுப்பினரை இவ்வுலகில் எவற்றைக் கொண்டு சுகம் அனுபவிக்க நாம் செய்திருக்கின்றோமோ அவற்றை நீர் உம் கடைக்கண் கொண்டும் நோக்காதீர். அவர்களுக்காக நீர் துக்கப்படவும் வேண்டாம். ஆனால் உம் அன்பனும் இறக்கையை மூமீன்கள் மீது இறக்கும். பகிரங்கமாக அச்சம் ஊட்டி எச்சரிப்பவனாக நிச்சயமாக நான் இருக்கிறேன் என்று நீர் கூறுவீராக. நபியே, முன் வேதங்களை பலவாறாக பிரித்தவர்கள் மீது முன்னர் நாம் வேதனையை இறக்கியவாறே இந்த குர்ஆனை பலவாறாக பிரிப்போர் மீதும் வேதனையை இறக்கி வைப்போம். உம் ரப்பின் மீது ஆணையாக நிச்சயமாக நாம் அவர்கள் அனைவரையும் விசாரிப்போம். அவர்கள் செய்து கொண்டிருந்த எல்லா செயல்களை பற்றியும் நாம் விசாரிப்போம். ஆதலால் உமக்கு கட்டளையிடப்பட்டிருப்பதை வெளிப்படையாக அவர்களுக்கு அறிவிப்பீராக. இணை வைத்து வணங்குபவர்களை புறக்கணித்து விடுவீராக. உம்மை ஏளனம் செய்பவர்கள் சம்பந்தமாக நாமே உமக்கு போதுமாக இருக்கின்றோம். இவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லாஹுடன் வேறு தெய்வத்தையும் இணையாக்கிக் கொள்கிறார்கள். இதன் பலனை இவர்கள் பின்னர் அறிந்து கொள்வார்கள். நபியே, இவர்கள் இழிவாக பேசுவது உம் நெஞ்சத்தை எப்படி நெருக்குகிறது என்பதை நாம் அறிவோம். நீர் அப்பேச்சை பொருட்படுத்தாது உம் இறைவனை புகழ்ந்து நீங்கள் துதிப்பீராக. சுஜூதி செய்து சிரம் பணிவோர்களில் நீரும் ஆகிவிடுவீராக. யக்கீன், நிச்சயமானதாகிய மரணம் உமக்கு வரும் வரை உம் இறைவனை வணங்கிக் கொண்டிருப்பீராக.